ஸோ இப்போ நம்ம ஒரு கான்வர்சேஷனுக்கான ஏபிஐ க்ரியேட் பண்ணி அதுக்கு செஷன் ஐடி வந்திருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டோம் இப்போது நம்ம ஒரு கான்வர்சேஷனை ரிசீவ் பண்ணி அதை என்கோட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே ஸோ இப்போ நம்மளுக்கு ரெக்வஸ்ட்டில் கான்ஸ்டன்ட் மெசேஜ் ஓகே மெசேஜ் இஸ் ஈக்வல்ஸ் டு ரெக்வஸ்ட் டாட் பாடி டாட் மெசேஜ் அப்படின்னு ஒன்று கண்டிப்பாக வரப்போகுது போஸ்ட்மேனில் நம்மளுக்கு வரப்போகுது இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அதை வச்சுக்கிட்டு ஒரு கான்வர்சேஷனை கிரியேட் பண்ணலாம் ஓகே ஸோ என்ன கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா கலெக்ஷன் கான்வர் கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலெக்ஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு ஓகே ஸோ இந்த இடத்துல கான்வர்சேஷன் கலெக்ஷன் அப்படின்னு வச்சுப்போம் ஓகே வச்சுட்டு ஸோ அவைட் கான்வர்சேஷன் கலெக்ஷன் டாட் இன்சர்ட் ஒன் ஓகே இதில் என்னென்னலாம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஷன் ஐடி செஷன் ஐடி வந்து நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது எங்கே இருக்குது செஷன் ஐடின்ற இதுலேயே இருக்குது ஓகேவா அடுத்தது கான்வெர்சேஷன் ஐடி அதுவாக க்ரியேட் ஆகும் மெசேஜ் என்ன மெசேஜ் வந்துச்சோ அந்த மெசேஜை அப்படியே நம்ம உள்ளே கொடுக்கணும் ரோல் ரோல் வந்து பார்த்திங்கன்னா யூசர் ஓகேவா யூசர் தான் ரோல் அதுக்கப்புறம் க்ரியேட்டட் அட் எத்தனை மணி கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டேட் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம்னா எத்தனை மணிக்கு அது இன்சர்ட் ஆகுதோ அதனோட டேட்டா வந்து உள்ளே விழுந்துடும் ஸோ அப்போது எந்த மெசேஜ் உள்ளே வந்தாலும் மொதல் வேலையை எடுத்துகிட்டு போய் பேஸில் நம்ம இன்சர்ட் பண்ணிடுறோம் இது வேலை முடிஞ்சிச்சு இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம டயக்ராமில் பார்த்த மாதிரி இதை என்கோட அனுப்பிச்சு இந்த மெசேஜை நம்ம என்ன பண்ணணும் நம்ம வெக்டாராக கன்வெர்ட் பண்ணணும் ஓகேவா அதுதான் இப்போ அடுத்த ஸ்டெப்பு கன்வெர்ட் கன்வெர்ட் மெசேஜ் டு வெக்டார் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பண்ண போகிறது ஒரு டெக்ஸ்ட்டை வந்து வெக்டாராக மாற்றுறதுக்கு அதாவது நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோம் ஒரு கிரியேட் மெத்தட் வச்சுருக்கோம் ஓகேவா இதுல நம்ம ரெக்வஸ்ட் பாடி டாட் உள்ளே அனுப்பிச்சோம் அப்படின்னா அதை ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணோம் நம்மளுக்கு அந்த வெக்டாரை திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துரும் ஓகேவா மெசேஜ் வெக்டார் இஸ் ஈக்வல் டு நம்ம இந்த கிரியேட் எம்பர்டிங்ஸை உள்ள கொடுத்துரும் கொடுத்த உடனே இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இப்போ நம்மக்கிட்ட வந்து பேஸில் அந்த பிடிஎஃபில் இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டுமே வெக்டாராக கன்வெர்ட் ஆகி பேஸில் இருக்குது நம்மக்கிட்ட இப்போ யூசர் என்ன கொடுத்தாங்களோ அதையும் வெக்டாராக கன்வெர்ட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ இந்த இந்த வேரியபுளில் வச்சிருக்கோம் கரெக்டாக இப்போ நம்ம என்ன பண்ணால் ரெண்டு டேட்டாவையும் கம்பேர் பண்ணோம் ரெண்டு வெக்டாரையும் கம்பேர் பண்ணி இந்த வார்த்தைகளுக்கு சம்மந்தப்பட்ட கி கிட்ட இருக்கிற வார்த்தைகள்லாம் எது அப்படின்னு தேடி எடுத்தோன்னா அந்த ஆயிரத்தி எழுநூறு டா டாக்குமெண்ட்லேருந்து நம்மளுக்கு சில டாக்குமெண்ட்ஸ் மட்டும் வெளியில் வரும் ஏன்னா இதில் கொடுத்துருக்கற வார்த்தைகள் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு கொடுத்தோம்னா எங்கெங்கெல்லாம் அங்கே ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதெல்லாம் நம்மளுக்கு வெளியில் வரும் ஓகேவா ஸோ இப்போ இதுதான் நம்ம அடுத்து பண்ண போகிறது ஸோ இதை பண்ணுறதுக்கு நம்ம மங்கோடிபியோட அக்ரிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அக்ரிகேஷன்னா உங்களுக்கு என்ன தெரியும் மல்டிபிள் டேட்டாவை நம்ம உள்ளே போய் அனலைஸ் பண்ணி வேற ஒரு ஃபார்மேட்டாக ரிட்ரீவ் பண்ணி வெளியில் எடுக்கிறதுக்கு பேர் அக்ரிகேஷன் அப்படின்றது ஸோ அந்த அக்ரிகேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த வெக்டார்ஸ்ஸை பர்ஃபார்ம் பண்ண போறோம் ஸோ எந்த கலெக்ஷனில் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாக்ஸ் கலெக்ஷன் ஓகே ஸோ டாக்ஸ் கலெக்ஷன் இஸ் சிகால்ஸ் டூ டிபி டாட் கலெக்ஷன் இதில் டாக்ஸ் அப்படிங்கிற அந்த கலெக்ஷனோட பேரை போட்டுக்கிறோம் போட்டுட்டு ஸோ டாக்ஸ் கலெக்ஷன் டாட் அக்ரிகேட் ஓகே ஏன்னா அந்த கலெக்ஷனில் தான் நம்மளுக்கு எல்லா வெக்டாரும் இருக்குது அங்கே தான் நம்ம அந்த இண்டெக்ஸ்லாம் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதனால் அந்த கலெக்ஷன்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம் அக்ரிகேட் பண்ண போறோம் அக்ரிகேட்டுங்கிறது ப்ராமிஸுங்கிறதுனால நம்ம அவாய்ட் போட்டுக்கலாம் அக்ரிகேட் ஒன் ஓகேவா இந்த அரேக்குள்ளே மல்டிபிள் ஆப்ஜெக்டை அது கெட் பண்ணோம் ஓகேவா ஸோ இந்த அரேக்குள்ளே நம்ம என்ன பண்றோம்னா நான் வந்து ஒரு கண்டென்ட்டை பேஸ் பண்றேன் இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ வெக்டார் சர்ச்சுன்றது தான் என்ன பண்ண போகுதுன்னா நம்ம கொடுக்குற அந்த வெக்டாரையும் ஆல்ரெடி பேஸில் இருக்கிற வெக்டாரையும் கம்பேர் பண்ணி நம்மளுக்கு ரெஸ்பான்ஸு கொடுக்க போகுது ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த இடத்துல இண்டெக்ஸ் வந்து டீஃபால்ட்டுன்னு போடுறேன் ஏன் நான் இண்டெக்ஸ் டிஃபால்ட்டுன்னு போடுறேன்னா நம்ம இந்த டேட்டா பேஸில் வந்து இந்த இண்டெக்ஸை கிரியேட் பண்ணும்போது இங்கே டீஃபால்ட்டுன்னு நேம் இருந்துச்சு கரெக்டாக இந்த நேமை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த இடத்துல வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் பாத் எம்பேர்டிங் அதாவது டேட்டா பேஸில் வெக்டார்ஸ்லாம் எந்த பாத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுறோம் ஸோ கலெக்ஷன்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸுங்கிற இந்த கலெக்ஷனில் நம்மளுக்கு இந்த எம்பாய்டிங் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபீல்டு இருக்குல்ல ஸோ எங்க இது லோடாவில் ஓகே ஸோ இந்த எம்பாய்டிங் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபீல்டில் தான் நம்மளுக்கு இந்த வெக்டார்ஸ்லாம் இங்கே இருக்கு கரெக்டாக ஸோ அதனால அந்த பேரை நம்ம இங்கே கொடுத்துட்றோம் பார்த்துல குவெரி வெக்டாரில் என்ன பண்றோம்னா நாம் ஒரு மெசேஜ் டைப் பண்றோம்ல அந்த மெசேஜை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல வச்சுருக்கோம் ஓகேவா இந்த மெசேஜ் வெக்டார் டாட் டேட்டா ஆஃப் ஜீரோ டாட் எம்பர்டிங் அப்படின்னு கொடுத்தோன்னா நாம் கிரியேட் பண்ண இந்த வெக்டாரை உள்ளே அனுப்புகிறோம் அது மட்டும் இல்லாமல் இது மூலிமா மேட்ச் ஆகிற நூற்றி ஐம்பது வரைக்கும் ஓகே ஒன் அப்டு ஒன் ஃபிஃப்டி டாக்குமெண்ட்ஸை இது ரிட்டர்ன் பண்ணோம் பட் இட் வில் லிமிட் டு டென் ஓகேவா நூற்றி ஐம்பது இருந்துச்சுன்னாங்களோ அது வந்து நம்ம பண்ணணும் ஸ்டார்டிங்கில் இருக்கிற ஒரு பத்து டாக்குமெண்ட்ஸை மட்டும் அது ரிட்டன் பண்ணும் ரிட்டர்ன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் இட் வில் ப்ரொஜெக்ட் அடுத்த ஸ்டேஜ் வந்து ப்ரொஜெக்ட் நம்ம வந்து ஐடி வந்து நான் ஜீரோன்னு சொல்லிட்டேன் ஐடி எனக்கு வேண்டாம் ஏன்னா வர ரிசல்ட்லேருந்து எனக்கு அந்த அண்டர் ஸ்கோர் ஐடி எனக்கு வேண்டாம் டெக்ஸ்ட் எனக்கு வேணும் ஓகேவா இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டாக்குமெண்ட் வந்து மேட்ச் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க எனக்கு இந்த வார்த்தை எனக்கு வேணும் ஏன்னா இதை நான் எடுத்து எல் எம் அனுப்ப போகிறேன் ஓகேவா சேஜிபிடிக்கு அனுப்பு போகிறேன் அப்போ எனக்கு இந்த வார்த்தை வேணும் அப்போ அதனால் நான் டெக்ஸ்ட் வந்து ஒன்றுன்னு கொடுத்துட்றேன் ஓகேவா ஸ்கோர் வந்து வெக்டார் சர்ச்சினுடைய ஸ்கோர் அதாவது இப்போ நான் வந்து ஹாஸ்பிட்டல்னு ஒரு வார்த்தை தேடுறேன் அந்த வார்த்தைக்கு அகைன்ஸ்டாக எனக்கு ஒரு பத்து டாக்குமெண்ட்டு மேட்ச் ஆயிடுச்சு ஒரு டாக்குமெண்ட்டில் ஹாஸ்பிட்டல்ன்ற வார்த்தை வந்து ஒரு ஒரு வார்த்தை இருக்குது இன்னொரு இடத்துல இன்னொரு பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல அப்பயே இருக்குது அப்போது இது எந்த அளவுக்கு ரிலவெண்ட்டாக இருக்குது இந்த பத்து டாக்குமெண்ட்டில் எது ரொம்ப ரிலவெண்ட் எது லீஸ்ட் ரிலவெண்ட் அப்படிங்கிறத நம்ம ஸ்கோரிங் வச்சு டிசைட் பண்ணுவோம் அந்த ஸ்கோரிங் தான் இது ஓகேவா ஸோ இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம இதை ஒரு ரெஸ்பான்ஸில் சேவ் பண்ணிக்கலாம் ஸோ வெக்டார் வெக்டார் சர்ச் ஓகே வெக்டார் சர்ச் இஸ் equals to நம்ம இந்த அக்ரிகேஷனுடைய ரிசல்ட் எங்கே வச்சுக்கிட்டு இந்த வெக்டார் சர்ச்சை நம்ம இந்த இடத்துல கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு திருப்பி ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம என்ன டைப் பண்ணமோ அந்த டைப் பண்ணதுக்கு ரிலவெண்ட்டான டாக்குமெண்ட்ஸ் மட்டும் நம்மளுக்கு திரும்பி வெளியில் வரும் ஸோ இதுதான் நம்ம வருதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதை பண்ணுறதுக்கு நம்ம இந்த வேரியபிளை நம்ம லூப் பண்ணோம் ஏன்னா நம்ம இந்த இந்த குவெரி எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஃபார் அவைட் ஓகே ஃபார் அவைட் டாக் ஆஃப் திஸ் வெக்டார் சர்ச் ஓகேவா ஸோ டாக் ஆஃப் திஸ் வெக்டார் சர்ச் ஐ திங்க் இங்கே லெட் வரும்னு நினைக்கிறேன் எஸ் ஓகே ஸோ அண்ட் டாட் லாக் இந்த டாக்கை நம்ம வந்து பண்ணோன்னா நம்மளுக்கு இது லூப் போகணும் பட் நான் இது இப்படி பண்ண போகிறது இல்லை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல லெட் ஃபைனல் ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு ஒரு எம்டிஆர்ஏ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபைனல் ரிசல்ட் டாட் புஷ் டாக் அப்படின்னு பண்ணிவிட்டு இந்த ஃபைனல் ரிசல்ட்டை நான் வந்து இங்கே ரெஸ்பான்ஸில் கொடுக்க போகிறேன் அப்போ என்ன ஆகும் நான் இந்த ஏபிஐ கால் பண்ண உடனே இந்த அக்ரிகேஷன் மெத்தட் ரன் ஆகி அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லா டாக்குமெண்ட்டையும் கலெக்ட் பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட் இந்த வேரியபிள்குள்ளே புஷ் பண்ணிவிட்டு ஃபைனல் ரிசல்ட்டை இந்த இடத்துல நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ண போகுது ஓகேவா ஸோ இது இப்போ ஒழுங்காக ஒர்க் ஆகுதா அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இப்போ நான் சென்ட் பட்டனை கிளிக் பண்ண போகிறேன் கிளிக் பண்ண அப்படின்னா ஸோ இங்கே பாருங்கள் எனக்கு இப்போ நான் என்ன கேள்வி கேட்டிருக்கேன் ஹவு மெனி ஹாஸ்பிட்டல்ஸ் கவர்டு அப்படின்னு இந்த மெசேஜில் நான் டேட்டாவை சென்ட் பண்ணியிருக்கேன் அப்போது அது உள்ளே போய் அக்ரிகேட் பண்ணி இந்த இந்த வார்த்தையினோட வெக்டார் கூட டேட்டா பேஸில் இருக்கிற வார்த்தையினுடைய வெக்டார் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலே இருக்கிற பத்து டேட்டாவை கொடுக்குது ஓகே ஸோ ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ் அண்ட் கவரேஜ் வில் பி டிட்டர் அகார்டிங் டு த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஓகேவா ஸோ இந்த மாதிரி கேட்குது அப்படியே நான் வந்து இப்போ ஜென்ரலாக ஒரு அபவுட் அப்படின்னு கேட்குறேன் ஓகேவா ஸோ இப்போ நான் ஹிட் பண்ணேன் அப்படின்னா இந்த டேட்டா வந்து வெக்டாருக்கு போய் இது பண்ணுது ஸோ ஸோ இது இந்த டாக் இதுக்கு இதுக்கு சம்மந்தப்பட்ட அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணுது ஓகேவா ஸோ இப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ரிட்டன் ஆயிடுச்சு ஓகேவா இப்போது இந்த டெக்ஸ்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அதாவது எல்எல் நமக்கு அனுப்பிச்சு இது சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனை நம்ம கொஞ்சம் லைக் அதை கிளீன் பண்ணி ஒரு ரீடபிள் ஃபார்மெட்டில் என்ட்யூசருக்கு ரிட்டன் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ அதுதான் நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது